தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கடவுள் முன்னிலையில் தம்மை தாழ்த்திக் கொள்பவர்கள் உயர்த்தப்படுகிறார்கள் என்பதனை இன்றைய புதுக்காலம் 31 ஞாயிறு வழிபாட்டு கொண்டாட்டம் நமக்கு உணர்த்துகின்றது என்பதை உணர்ந்து திருப்பலியில் இணைவோம். அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் விசுவாச பரம்புதல் மறைபரப்பு ஞாயிறு என்பதை சிறப்பிக்கின்றோம். இந்த ஞாயிற்று திருப்பலியிலே நம்முடைய கிறிஸ்துவ விசுவாசம் மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டிய ஒன்று என்பதை நினைவுபடுத்தி நாமும் இந்த நற்செய்தி பணியில் பங்கெடுக்கவும் மேலும் நம்மால் இயன்ற பொருள் உதவியை நாம் தாராளமாக கொடுத்து உதவவும் இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்மை திருச்சபை அழைக்கின்றது. எனவே இந்த திருப்பலியிலே பங்கெடுக்க நம்மையே நாம் தகுதியாக்கும் பொருட்டு நம்முடைய பாவங்களை நினைப்போம், மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுறைக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்பட இருக்கின்ற இந்த தண்ணீரை இறைவன் ஆசீர்வதித்தருளுமாறு நம் இறைவனாக ஆண்டவரை மன்றாடுவோம். என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, உயிரின் ஊற்றும் தூய்மைக்கு தொடக்கமுமாக தண்ணீரை அமைத்தீர். இதோ இந்த தண்ணீர் வழியாக புனித நாளாக இன்று நாங்கள் உமது அருட்காவலை பெற வேண்டுகிறோம். எனவே ஆண்டவரை மன்றாடுகிறோம், இந்த தண்ணீரை ஆசீர்வதித்தருளும். உயிரளிக்கும் உதருளின் ஊற்றலை எங்கள் புதுப்பித்து இத்தண்ணீரினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீங்கு அனைத்திலும் இருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் உம்மை அணுகி வந்து உமது மீட்பை பெற்றுக் கொள்ள தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளப்பெற உட்பட வேண்டும் என்று இறைவாக்க நெல்லிசை வழியாக கற்பித்தீர். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசீர்வதித்தருளமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, புகழ்ந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. மேலும் உம்முடைய தூய ஆவி எழுந்தருளி எங்களை இடையராது காத்திருள வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். Yeah.
மட்டுமல்லாமல் இறைவன் அப்பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை பலியின் வழியாக நாம் அவரது அரசின் திருநெஞ்சில் பங்கு கொள்ளும் தகுதி அடைய செய்தருள்வாராக. என்பதை உங்கள் இதயத்தில் பதித்துக் கொள்ளுங்கள்.
எனக்கு நீங்கள் செய்தி கொடுக்காவிடில் உங்கள் மேல் சாபத்தை அனுப்புவேன், உங்களுக்குரிய நல்லாசிகளை சாபமாக மாற்றுவேன். ஆம், இக்கட்டளைக்கு உங்கள் இதயத்தில் இடமளிக்காததால் ஏற்கனவே அவற்றை சாபமாக மாற்றிவிட்டேன் என்று படைகளின் ஆண்டவர் சொல்கிறார். நீங்களோ நெறி தவறி நடந்தீர்கள், உங்கள் போதனையால் பலரை இடறி விழச் செய்தீர்கள், லேவியோடு நான் செய்த உடன்படிக்கையை பாழாக்கிவிட்டீர்கள் என்று சொல்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆதலால் நானும் உங்களை மக்கள் அனைவர் முன்னிலையில் இழிவுக்கும் தாழ்வுக்கும் ஆளாக்குவேன், ஏனெனில் நீங்கள் என் வழிகளை பின்பற்றி ஒழுகவில்லை, உங்கள் போதனையில் ஓரவஞ்சனை காட்டினீர்கள். நம் அனைவருக்கும் தந்தை ஒருவர் என்றோ, நம்மை படைத்தவர் ஒரே கடவுள் என்றோ, பின்னர் ஏன் நாம் ஒருவருக்கொருவர் நம்பிக்கை துரோகம் செய்கின்றோம், நம் மூதாதையரின் உடன்படிக்கையை ஏன் கலங்கப்படுத்துகிறோம்? இது ஆண்டவரின் அருள் வாக்கு. கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிய போது அதை மனித வாக்காக இல்லாமல் தெய்வ வாக்காக ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி கூறுகிறார். போதிப்பவர்களின் வாழ்வு முன்மாதிரியான வாழ்வாக அமைய வேண்டும் என்பதை உணர்த்துகின்ற பவுல் அடியாரின் அனுபவங்களை இந்த இரண்டாம் வாசகத்தில் கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 2 வசனங்கள் 7-9 மற்றும் 13 வரை. சகோதரர் சகோதரிகளே, நாங்கள் உங்களிடையே இருந்த பொழுது தாய் தன் குழந்தைகளை பேணி வளர்ப்பது போல் கனிவுடன் நடந்து கொண்டோம். இவ்வாறு உங்கள் மீது ஏக்கம் உள்ளவர்களாய் கடவுளுடைய நற்செய்தியை மட்டுமன்றி எங்களையே உங்களுக்கு கொடுத்துவிட ஆவலாய் இருந்தோம். ஏனெனில் நீங்கள் எங்கள் அன்புக்குரியவர்கள் ஆகிவிட்டீர்கள். அன்பர்களே, நாங்கள் எவ்வாறு பாடுபட்டு உழைத்தோம் என்பதை நினைத்து பாருங்கள். உங்களுள் எவருக்கும் சுமையாய் இராதபடி எங்கள் பிழைப்புக்காக ராப்பகலாய் வேலை செய்து கொண்டே கடவுளுடைய நற்செய்தியை உங்களுக்கு பறைசாற்றினோம். கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். இதற்காக நாங்கள் கடவுளுக்கு இடைவிடாது நன்றி கூறுகிறோம். உண்மையாகவே அது கடவுளுடைய வார்த்தைதான், அதுவே நம்பிக்கை கொண்ட உங்களில் செயலாற்றுகிறது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியதாவது, மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றார்கள், ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள், ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள், ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள் செயலில் காட்ட மாட்டார்கள். சுமத்தற்கரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள், ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட முன்வரமாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள், அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள், விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள். சந்தை வெளியில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்தியேஸ்வர அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் விசுவாச பரம்புதல் ஞாயிறு அல்லது மறைபரப்பு ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த மறைபரப்பு ஞாயிறு என்ன என்பதை பற்றி சற்று சிந்திப்பது சால பொருத்தமாகும் என்று நினைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, மறைபரப்பு, நற்செய்தி அறிவிப்பு, விசுவாச பரம்புதல், இதெல்லாம் ஒரே ஒரு அர்த்தத்தை கொண்ட வார்த்தைகளாக இருக்கிறது. நற்செய்தி அறிவிப்பு என்பதை ஏன் நாம் செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு அடிப்படையான ஒரு பதிலாக வருவதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகள். இயேசு ஆண்டவர் உயிர்த்த பிறகு வெண்ணேற்றம் அடைகின்ற அந்த வேளையிலே தன்னுடைய சீடர்களை பார்த்து அவர் சொன்ன வார்த்தைகள் தான் இவை. உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள், தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள் என்று அவர்களை அனுப்பி வைக்கின்றார். அப்படி என்றால் இந்த நற்செய்தி என்பது அவர்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் உரியதாகும், எல்லா காலத்திற்கும் உரியதாகும் என்பதை அவர் உணர்த்தி அவர்களை அனுப்பி வைத்ததனால் இந்த நற்செய்தியை பிறருக்கு அறிவிக்கின்ற மேலான ஒரு பொறுப்பை, கடமையை, பணியை அவர்கள் ஆண்டவர் இயேசு உயிர்த்த கிறிஸ்துவிடமிருந்து பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே உயிர்த்த ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரே ஒரு கட்டளை என்னவென்று சொன்னால் நற்செய்தியை பிறருக்கு அறிவிக்க வேண்டும் என்பதாகும். இந்த நற்செய்தியை எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாகும். இந்த ஒரு நற்செய்தியை அறிவிக்கின்ற கடமையைத்தான் திருச்சபை உணர்ந்த நிலையிலே இதன் அடிப்படையிலே திருச்சபையானது நற்செய்தி அறிவிக்கின்ற பணியை ஏற்றுக்கொள்கின்றது. ஆகவே திருச்சபை இருப்பதும் திருச்சபை இயங்குவதும் திருச்சபை மைய பணியாக எடுத்துக்கொண்டது நற்செய்தி பணியாகும் என்று நற்செய்தி அறிவிப்பு கொள்கை துறட்டிலே இரண்டாம் வத்திக்கான் திருச்சங்கத்தினுடைய புத்தகத்திலே எண் 2 நமக்கு குறிப்பிடுகின்றது. ஆக இந்த நற்செய்தி அறிவிப்பு என்பதை திருச்சபை நமக்கு தலையாகிய ஒரு கடமையாக நமக்கு கொடுக்கின்றது. அன்புக்குரியவர்களே, எதை செய்தாலும் அது நற்செய்தி அறிவிப்பு என்பதன் அடிப்படையிலே அமைந்ததாக இருக்க வேண்டும். நாம் எதை செய்தாலும் அதை நற்செய்தி அறிவிப்பாகவே இருக்க வேண்டும் என்பதைத்தான் திருச்சபையை கருத்தில் கொண்டு
திருச்சபை காலம் காலமாக நமது நாட்டிலே குறிப்பாக இந்த நற்செய்தி அறிவிப்பு என்பதை பல்வேறு வழிகளிலே செய்து வருகின்றது. நேரடியான நற்செய்தி அறிவிப்பு என்பதும் உண்டு, மறைமுகமாக நற்செய்தி அறிவிப்பு என்பதும் உண்டு. மறைமுகமாக என்று சொல்கின்ற பொழுது மருத்துவம், கல்வி மற்றும் சமூக பணிகள் இவைகள் வழியாக நற்செய்தியை அறிவிக்கின்ற மேலான ஒரு பணியைத்தான் திருச்சபை காலம் காலமாக செய்து வருகின்ற ஒரு சூழலை பார்க்கின்றோம். இந்த நற்செய்தி பணி இன்றைக்கு பல இடங்களிலும் பரவ வேண்டும், நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்று திருச்சபை விரும்புகின்றது. ஆக இயேசு ஆண்டவர் நம்மை கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலேயும் திருச்சபை இருப்பதும் இயங்குவதும் என்ற நிலையிலேயும் நற்செய்தி அறிவிப்பு என்பது தலையாகிய ஒரு பணியாக அமைவதை பார்க்கின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த நற்செய்தி பணி எப்படி நடைபெறுகிறது என்று சற்று சிந்திப்போம். நற்செய்தி பணி என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு எந்த ஒரு பாணியிலே இந்த நற்செய்தி பணியை ஆற்றினாரோ அந்த ஒரு வழியில்தான் இன்றைக்கு திருச்சபை நற்செய்தியை பணியை தொடர்ந்து ஆற்றி கொண்டிருக்கிறது. எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டுமோ அங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகின்றது. ஏன் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும்? அன்புக்குரியவர்களே, ஒரு சில நேரங்களிலே நமக்கு இந்த கேள்வி வரலாம், எல்லோரும் மீட்படைவார்கள், பிறகு ஏன் நற்செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும் என்ற கேள்வி எழலாம். அன்புக்குரியவர்களே, ஒரு நல்ல பொருள் நம்மிடம் இருக்கிறது, நல்ல ஒரு செய்தி நம்மிடம் இருக்கிறது, அதை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்வதில் தான் மகிழ்ச்சி பிறக்கிறது, நற்செய்தி இருக்கிறது. நமக்குள்ளேயே அதை வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அது உண்மையான நற்செய்தியாக இருக்க முடியாது. உதாரணமாக பாருங்கள், பிறந்த நாள் என்று சொல்கிறோம், இந்த பிறந்த நாளை எனக்குள்ளேயே நான் வைத்துக் கொண்டேன் என்று சொன்னால் அதனால் என்ன பயன்? இந்த பிறந்த நாள் நினைவாக பிறருக்கு நான் என்ன உதவி செய்ய முடியும்? உணவு கொடுக்க முடியுமா? இனிப்பு கொடுக்க முடியுமா? உதவி செய்ய முடியுமா? பணம் பொருள் கொடுத்து அவர்களுக்கு துணை செய்ய முடியுமா? அல்லது நினைவாக ஏதாவது செய்ய முடியுமா என்று பிறருக்கு நாம் செய்கின்ற நல்ல காரியங்களில்தான், நற்செயல்களில்தான் உண்மையான பிறந்த நாள் மகிழ்ச்சி என்பது இருக்கிறது. ஆகவே இந்த மகிழ்ச்சியை நான் என்னோடு வைத்துக் கொள்வேன் என்று சொன்னால் நற்செய்தி என்பதில் அங்கே இடமில்லை. அவ்வாறே அந்த நற்செய்தியை, அந்த மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து கொள்கின்ற பொழுது அவருக்கும் மகிழ்ச்சி, எல்லோருக்கும் மகிழ்ச்சி என்ற ஒரு நிலை நம்மில் ஏற்படுகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இதே ஒரு அடிப்படையில் தான் இயேசு ஆண்டவருடைய அந்த செய்தி இந்த உலகத்திற்கு தேவையான செய்தி. இயேசு ஆண்டவருடைய அந்த நற்செய்தி இந்த உலகத்தின் மக்கள் எல்லோருக்கும் எட்டக்கூடிய ஒரு செய்தி. எனவே தான் இந்த ஒரு அடிப்படையில் தான், இந்த ஒரு குறிக்கோளின் தேவையின் அடிப்படையில் தான் திருச்சபை இந்த விசுவாச பரம்புதல் ஞாயிறு என்று ஒரு நாளை ஏற்படுத்தி இந்த நாளிலே நமக்கு இதை அறிவுறுத்தி இந்த உண்மையை இன்னும் உறுதிப்படுத்தி நாம் இந்த நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று விருப்பம் கொள்கிறது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் எடுக்கின்ற இந்த காணிக்கையானது இந்த ஒரு திருப்பணிக்காக செலுத்தப்படும், அனுப்பப்படும். எனவே இந்த திருப்பணிக்கு நாம் ஒவ்வொருவரும் பொறுப்புள்ளவர்கள், ஒவ்வொருவரும் நாம் கடமைப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் எவ்வாறெல்லாம் இந்த நற்செய்தி பணிக்காக துணை செய்யலாம், உதவி புரியலாம் என்று சிந்திக்க வேண்டும். முதலிலே நாமும் இந்த நற்செய்தியை அறிவிக்கின்ற பணியாளர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்திலே மக்களுக்கு தேவையான அன்பை கொடுக்க வேண்டும், சமாதானத்தை கொடுக்க வேண்டும், ஒற்றுமையை கொடுக்க வேண்டும். நம்முடைய உலகத்திலே, சமுதாயத்திலே எந்த ஒரு நிலையிலும் பிரிவினையையும் பிளவையும் பகைமை உணர்வையும் போட்டி பொறாமைகளையும் வளர்க்கின்ற மக்களாக நாம் இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் எல்லோரையும் அன்பு செய்கின்ற, அனைத்து மதத்தினரையும் அனைத்து இணைத்தவரையும் ஒன்றுபட்டு நாம் ஏற்றுக்கொள்கின்ற அன்பின் பிள்ளைகளாக நாம் வாழ்வதின் வழியாக, வாழ்க்கையின் வழியாக நாம் நற்செய்தியை அறிவிக்க முடியும். இரண்டாவதாக, இந்த நற்செய்தி பணிக்கென்று நம்மாலான பெரும் உதவியாக
பணம், பொருள், உதவிகள் செய்ய முடியும். இதை நம்மால் இயன்ற வகையிலே செய்ய முடியும். பணம் கொடுத்தவர்கள் என்று சொல்லக்கூடிய நாம் இந்த நற்செய்தி பணியிலே சிறப்பான பங்களிக்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்து தாராளமாக உதவி செய்ய வேண்டும். மூன்றாவதாக, இந்த நற்செய்தி பணியை ஆற்றுவதற்கு இன்றைக்கு ஏராளமான ஆட்கள் தேவைப்படுகிறார்கள், துணை தேவைப்படுகிறது. இந்த துணையாளர்களை, இந்த ஆட்களை அனுப்புகின்ற கடமை குடும்பத்தில் இருக்கின்ற உங்களுக்கு இருக்கிறது. நற்செய்தி அறிவிக்கவும் நற்செய்தி பணி ஆற்றவும் நீங்கள் துணையாக இருக்கின்ற பொழுது இந்த நற்செய்தி எல்லா இடங்களிலும் பரவும், நற்செய்தி பணி எல்லா இடங்களிலும் செய்யப்படும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த வகைகளிலே இந்த நற்செய்தி பணியை நாம் தாங்குவோம். விசுவாச பரம்புதல் ஞாயிறு என்ற இந்த ஞாயிறு வழியாக இந்த நற்செய்தி பணிக்காக நாம் சிறப்பான பங்களிப்பை கொடுப்போம். ஆகவே திருச்சபையினுடைய பணி, திருச்சபை இருப்பது எல்லாம் இந்த நற்செய்தி பணி என்பதற்காகவே தவிர வேறொன்றும் இல்லை என்பதை உணர்ந்தவர்களாக நம்முடைய காணிக்கைகளையும் நம்முடைய மேலான உதவிகளையும் உவப்போடு ஆண்டவருக்கு கொடுப்போம். நற்செய்தி அறிவிக்கின்ற பணியாளர்களாக நாமும் இருப்போம். ஆமென். சகோதரர்களே, சகோதரிகளே, இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நற்செய்தி அறிவிக்க அழைத்திருக்கிறார். நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்று திருத்தூதர் பவுல் போன்று நாமும் நற்செய்தி அறிவிப்பதை நமது கடமை என்று உணர்ந்தவர்களாக நமக்கு வேண்டிய அருள் வரங்களை எல்லாம் மன்றாட்டுகளாக எழுப்பி விண்ணக தந்தையிடம் வேண்டுவோம். எங்கள் விண்ணக தந்தையே இறைவா, வெளிப்படையான வாழ்வு ஒரு உண்மையான வாழ்வு என்பதனை நாங்கள் உணர்ந்து சடங்கு சம்பிரதாயங்களை தாண்டி மனிதநேயம் கண்டு வாழ்ந்திட உமது அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அதிகாரத்திற்கெல்லாம் அதிகாரியான இறைவா, அதிகாரம் கடவுளிடமிருந்தே வருகிறது. கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அதிகாரம் என்னும் கொடையை பெற்றுள்ள அதிகாரிகள் சுய மதிப்புக்காகவும் சுய லாபத்துக்காகவும் பயன்படுத்தாமல்
கூட்டு பொறுப்புணர்வு, கூட்டு முயற்சிகள், புதிய அமைப்பு முறைகளை அமைத்தல், இவைகளின் தங்களது அதிகார பகிர்வை சரியான பாதையில் நடத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தாட்சியை நேசிக்கின்ற இறைவா, எங்கள் வாழ்வில் தாட்சியே மாட்சிமியின் படிக்கல் என்ற உண்மையை உணர்ந்து எங்களோடு இணைந்து செயல்படுகின்றவரையும் ஏற்றுக்கொண்டும் அரைவனைத்தும் வாழ்கின்ற தூய்மையான உள்ளத்தை தந்திருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்வழிகாட்டியாம் எங்கள் இறைவா, நாங்கள் நற்செயல்களை சிந்திப்பதோடும் செயல்படுவதோடும் நின்றுவிடாமல் நீர் எங்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியது போன்று நாங்களும் உம்மை பின்பற்றி எங்களோடு வாழ்கின்ற அயலாரையும் பிற இனத்தார், பிற மதத்தவர் என்று புறக்கணியாமல் நற்செயல்களை எங்களுடைய செயலில் காட்டி உண்மை கிறிஸ்தவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கடவுளின் வார்த்தையில் நம்பிக்கை கொண்டோர் வாழ்வடையவர் என்றவரே இறைவா, எங்கள் வாழ்விற்கு தேவையான தொழில் வளம் பெற்று பொருளாதார நிலை உயரவும் அதனால் நாங்கள் தாய்மடி தவழும் குழந்தை என மனநிறைவோடு வாழவும் உழைப்பதற்கு தேவையான நல்ல உடல் உள்ள நலனை தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த மன்னாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஏன் நீ வந்தேன் ஏதையும் தாங்கும் இறையவனே உன்னோடு ஒன்றாக ஏற்றிடுவாய் ஏதையும் தாங்கும் இறையவனே உன்னோடு ஒன்றாக ஏற்றிடுவாய் ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய் இறங்குகிறேன் இறங்கிடுவாய் ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய் இறஞ்சுகிறேன் இறங்கிடுவாய் எனக்காக நீ தந்த வாழ்வை உனக்காக நான் தந்தேன் இறைவா எனக்காக நீ தந்த வாழ்வை உனக்காக நான் தந்தேன் இறைவா இறைச்சு உனதாக மாற்றி அருள் பணியினை நீனை பயிரைவா எனக்காக நீ தந்த வாழ்வையே உனக்காக நான் தந்தேன் இறைவா சகோதரர்களே சகோதரிகளே நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பலியானது எல்லாமல்ல இறைவனாகிய தந்தை கேட்டதாக முடிச்சுமியுங்கள் தந்தையே நாங்கள் கொண்டு வரும் காணிக்கை தூய புனித பலியாகவும் திருமுன் எழுவதாக இது எங்களுக்கு உம்முடைய முழுமையான இரக்கத்தை பெற்று தந்து எங்களை வாழ்விக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருபாராக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது நெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதா உடலோடு வாழ்க்கையில் உமது வரிவன்பின் பயன்களை நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதுமன்றி இப்பொழுதே முடிவில்லா வாழ்வின் அச்சாரத்தையும் கொண்டுள்ளோம் ஏனெனில் உமது ஆவியின் முதற்கனிகளை பெற்ற நாங்கள் பாஸ்காமரைபொருளின் பலன் எங்களுக்கு என்றென்றும் நிலைத்திருக்கும் என நம்புகின்றோம் அந்த ஆவி வழியாக நீர் எம்பிரான் இயேசுவை சாவி நின்று உயிர்த்தெழ செய்தி ஆகவே நாங்கள் வானகதூதன் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்கழித்து கொண்டாடியார் பறித்து ஒரே குரலாய் பாடுவதாவது
வானக தந்தையின் இன்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவிய புனித காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மந்த ஆடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமும் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமை உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைகி பொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன் என்று ஊழியம் புரிய தகுந்த வருணங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் வந்து ஆடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அனந்தராயர், இணை ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர், இங்கே கூடியிருக்கின்ற முதல் அன்பு பிள்ளைகள் மற்றும் தொலைக்காட்சி வலைதளத்தின் வழியாக இந்த திருப்பலியில் பங்கெடுக்கின்ற அனைத்து நேயர்கள் அனைவரையும் அன்பின் நிறைவடைய செய்திருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய அன்பு கணவராகிய புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வருமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவருடைய இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியினுடைப்பில் எல்லாம் மாற்றியும் என்றென்று உமக்கு உரியதே. இவ்வுலகிலே இறையாட்சி வர வேண்டும் என உருக்கமுடன் பாடி செவிப்போமாக. Oh, no, baby.
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராமேச ஆண்டவரின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமாப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. வருகின்ற ஞாயிறு திருப்பலியை சிறப்பிக்கின்றவர்கள் முதல் திருப்பலியை லூர்து நகர் அன்பியம் சிறப்பிப்பார்கள். இரண்டாவது திருப்பலியை பீடச் சிறுவர்கள் சிறப்பிப்பார்கள். எனவே முன்கூட்டியே நல் தயாரிப்பு செய்யுமாறு அன்போடு வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நீங்கள் கொடுத்த இந்த காணிக்கையானது ஒன்றாக சேர்க்கப்பட்டு மறை மாவட்டத்தின் வழியாக ரோமையில் இருக்கக்கூடிய விசுவாச பேராயத்திற்கு அனுப்பி வைக்கப்படும். எனவே உங்களுடைய தாராள நன்கொடைக்கு காணிக்கைக்கு நன்றி சொல்கின்றேன். மீண்டுமாக உங்களுக்கு இன்னும் அதிகமாக இதற்காக
கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் நேரடியாகவோ என்னிடமோ அல்லது உதவி பங்கு தந்தையிடமோ கொடுத்தால் அதையும் சேர்த்து மறைபிறப்பு ஞாயிற்காக அனுப்பி வைப்போம். அடுத்த ஞாயிறு மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று, அடுத்த ஞாயிறு சிறப்பு நிகழ்வாக நம்முடைய ஆலய வளாகத்திலே சிற்றுண்டிகள் மற்றும் உணவுகள் வழங்கப்படும், விளையாட்டு போட்டிகள் நடத்தப்படும். எனவே வருகின்ற ஞாயிறு, அதாவது அடுத்த ஞாயிறு 12ஆம் தேதி காலை 7 மணிக்கு மட்டும் ஒரே திருப்பலி நடைபெறும். காலை 7 மணிக்கு மட்டும் ஒரே திருப்பலி நடைபெறும். கிளை பங்குகளில் திருப்பலி நடைபெறாது. எனவே அனைவரும் இந்த திருப்பலிக்கு வந்து திருப்பலி கலந்து கொண்டு மீண்டுமாக இங்கேயே இருந்து காலை மதிய உணவு எல்லாம் சாப்பிட்டுவிட்டு பிள்ளைகளுக்கு விளையாட்டு போட்டி மற்றும் பலவிதமான பம்பர் குலுக்கல் என்றெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நீங்கள் பங்கெடுத்து உங்களுடைய காணிக்கைகளை தாராளமாக கொடுத்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதற்கான டோக்கன்ஸ், இதற்கான டிக்கெட்ஸ் நம்முடைய ஸ்டாலிலே, ஸ்டாலுக்கு முன்பாக இருக்கின்ற அந்த இடத்திலே மரியாயின் சேனையாளர்கள் மற்றும் அருட்சகோதரிகள் உங்களுக்கு விநியோகிக்கின்றார்கள். இந்த டோக்கன் விலை ரூபாய் 10 மட்டுமே. இதை நீங்கள் தாராளமாக வாங்கி உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிறகு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை சிற்றுண்டி அருட்சகோதரிகளால் தயாரி செய்து விற்பனை செய்யப்பட இருக்கின்றது. எனவே தரமான சுவையான உணவுகளை நீங்கள் வாங்கி உண்டு மகிழ்ந்து அந்த காணிக்கையை நாம் மறைபரப்பு பணிக்காக அனுப்புவதற்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் யாராவது இந்த மாதிரியான சிற்றுண்டிகளை செய்து விநியோகித்து உதவி செய்ய விரும்பினால் தயவுசெய்து முன்கூட்டியே எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். தாராளமாக செய்யலாம், வரவேற்கின்றோம். ஆனால் முன்கூட்டியே சொன்னால் அதற்கான இடத்தையும் வசதியையும் செய்து கொடுக்க முடியும். அதே போன்று மரியாதை சேனையாளர்களும் இதற்கு முன் வந்திருக்கின்றார்கள். வழக்கமாக நீங்கள் செய்வதுதான், எதுவும் புதுமை அல்ல. எனவே இந்த நிகழ்வுகளில் நீங்கள் பங்கெடுக்க வேண்டும். நீங்க பூசை முடிஞ்ச உடனே எல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா அப்புறம் பங்கெடுக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். சிறிய அளவிலே நீங்கள் கொடுக்கின்ற இந்த உதவியானது மிகப்பெரிய அளவிலே அது உதவியாக இருக்கும் என்பதையும் நினைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் ஒரு சில பேர் உண்டியலிலே காணிக்கையாக இந்த 1 ரூபாய் 2 ரூபாய் சில்லற காசெல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். ஏனென்றால் இப்பொழுது நாம் வாழ்கின்ற காலத்திலே இதற்கெல்லாம் மதிப்பே இல்லாத ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம். எனவே இன்னும் 1 ரூபாய் 2 ரூபாய் 5 ரூபாய் காசெல்லாம் போட்டுட்டு இருந்தோம்னாக்கா அது அவ்வளவாக நன்றாக இல்லை. எனவே நீங்கள் தாராளமாக கொடுத்து உதவுமாறு உங்களை மீண்டுமாக அறிவுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் தந்தையே, வாழ்வுக்கு வழிகாட்டும் வார்த்தையிலும் நிறை மகிழ்ச்சி அளிக்கும் விருந்திலும் உம்மை சந்திக்க அருள் கூர்ந்தமைக்காக நன்றி கூறுகின்றோ. நீர் காட்டும் பாதையில் நடந்து நீர் வாக்களிக்கும் நிறை மகிழ்ச்சியை இப்பொழுதே முன் சுவைக்க அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.